அன்பேவா எபிசோட் 34. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன்வைல் அட் ஹோம், அருண் பார்வதிக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கும், அதான் ஆதி இப்படி வேகமாக போகிறாருன்னு சொன்னதுமே மனஜாகவே அலர்ட் ஆகிட்டாங்க. அவங்க மைண்டில் ரெண்டு விஷயம்தான் ஓடிட்டுருக்கு. ஆதியை தடுக்கணும், நந்தினியை அலர்ட் பண்ணணும். ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஹாலுக்கு வரும்போது மொபைல் கொண்டு வரல. ஸோ ஃபஸ்ட்டு தான் செய்ய முடியும். மனஜா, என்ன அருண், நாங்கள் ஆதிக்கு என்னமோ ஏதோன்னு பயந்தா நீ என்னடா டெஸ்ட் பண்ணுறேன்னு கூலாக சொல்லிகிட்ருக்க. இப்போ நீ கால் பண்ண போறியா இல்லையா? அருண், ப்ரோ பைக்கில் போயிருக்காரு, அதுவும் பதட்டமா. இப்போ கால் பண்ணாதான் ப்ரோக்கு நல்லது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சித்தி, அவரே எனக்கு ரிப்ளை பண்ணுவார். புருஷோத்தமன், அருண் ஆதி ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கான்னு உன்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? அருண், 100%ப்பா, ப்ரோக்கு வேண்டப்பட்ட எல்லோரும் இங்கே இருக்காங்க அண்ணியை தவிர. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மனஜா இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு ஆதி போகிறதுக்குள்ளார நந்தினி பிளான் சக்ஸஸ் ஆகணும்னு ப்ரே பண்ணுறாங்க. அகிலா எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்து மனஜா அவங்க மூலமாக ப்ளே பண்ண, அக்கா நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்களே சொல்லுங்கக்கா. கேவலம் அந்த பார்வதிக்காக நம்ம எல்லா தூக்கத்தையும் கெடுத்துட்டான். மாமா ஹார்ட் பேஷண்ட் வேறு. அருண், ப்ளீஸ் சித்தி, இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நானே ப்ரோ டைமுக்கு ரீச் ஆகியிருப்பாரா, அன்றைக்கி ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு டென்ஷனாக இருக்கேன். புருஷோத்தமன், அருண் நீ பேசுகிறத பார்த்தா பார்வதிக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குதுன்னு நம்புகிற மாதிரி இருக்குது. அருண், ஆமாப்பா, அன்னைக்கு ப்ராப்ளம் வரும்போது ப்ரோக்கு முன்னாடியே தெரிகிறது, இது ஃபஸ்ட் டைம் இல்லை, இதை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இவ்வளோ ஏன், சித்தி அன்னியை காரில் வச்சு கொலை பண்ண பார்த்தாங்கல்ல, அப்போ கூட ப்ரோ அப்படி தான் அவங்க காப்பாற்றினாங்க. மனசு அருணை மறைக்கிறாங்க. அருண், இப்போ யாராச்சும் இதை கேட்டாங்களா? நானே ஆதிக்கு என்ன ஆச்சோன்னு கவலைப்பட்டுருக்கேன், நீ வேற. புருஷோத்தமன் ஏதோ கேட்க வர அதுக்குள்ளே அருணோட ஃபோன் அலர்ட் வருது, ஆதியோட ரிப்ளை. அருண், அப்பாடா ப்ரோ கரெக்ட் டைமுக்கு போயிட்டாரு, அண்ணி சேஃபாக இருக்காங்க, ப்ரோ அன்னைக்கு பாதுகாப்பாக அங்கேயே இருக்காராம். ஐஸ்வர்யா, நீ சொன்ன மாதிரி பார்வதிக்கு ப்ராப்ளம்னா ஆதிக்கு இங்கேருந்து தெரியுது, ஆச்சரியமாக இருக்குது. மனஜா அருணை ரிப்ளை பண்ண விடாமல் இதை ஃபோன் பண்ணி கூட சொல்ல முடியலையா அவனால்? அக்கா நீங்கள் ஏதோ சொல்ல வரத்துக்குள்ளார அக்கிலா மனஜாவை கண்டுக்காமல் மேலே போயிடுறாங்க. அருண் வாயில் கை வச்சு சிரிச்சுக்கிட்டு, அப்புறம் சித்தி பிளான் ஃப்ளாப் போல, வா ஐஷு போகலாம், நீ காலையில் சீக்கிரம் கிளம்பணும், இப்போவே லேட் ஆகுது. மனஜா பிளான் ஃப்ளாப் ஆன கடுப்பில் போக அந்த டே முடியுது. நெக்ஸ்ட் டே அட் ஹாஸ்பிட்டல், ஆதி பார்வதிக்கு முன்னாடி எழுந்து அவளை பெட்டில் படுக்க வைக்கணும்னு நினைக்க பார்வதியோட சினங்கள் தான் அவரை எழுப்புது. ஆதி கேஷுவலாக, என்ன பண்ணாட்டி எழுந்துட்டியா? பார்வதி, மாமா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எப்போ வந்தீங்க, நான் எப்படி உங்கள் கையில்? ஆதி, நான் நைட்டே இங்கே வந்துட்டேன், நீ தான் நான் வந்தது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருந்த. பார்வதி குழப்பமா, நைட்டா என்ன சொல்கிறீங்க? ஆதி, நல்லா கேட்டப்போ நைட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. பார்வதி, அப்போ அதெல்லாம் கனவு இல்லையா? ஆதி, கனவா, எல்லாம் நிஜம், நீ தான் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலே எழுந்துப்பியே, எப்படி அப்படி தூங்கின? பார்வதி, தெரியல மாமா, நீங்கள் நைட்டு எனக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டேன், நீங்கள் சொன்னதெல்லாம் கனவு மாதிரி இருந்தது, முதல்ல பயமாக இருந்தது, அப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன், நல்லா தூங்கிட்டேன், இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் எல்லாம் இங்கே நடந்ததுன்னு தெரியுது. பார்வதி சொன்னதை கேட்டு ஆதி யோசனையில் இருக்க அதை கலைக்கிற மாதிரி, ஐயோ அம்மானு பார்வதியோட குரல். ஆதி, ஏன் கத்தனை, கை வலிக்குதா,
டாக்டரை கூப்பிடவா, ட்ரிப் கேன்சல் பண்ணிடலாமா இப்படி வரிசையாக கேட்க. பார்வதி: இல்லை மாமா, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போய் ரெடி ஆகணும், என்னை விடுங்க. ஆதி: மேடம், நீங்கள் தான் என்னை விடணும், உங்களுக்கு இன்னும் டிஸ்சார்ஜ் பேப்பர்ஸ் வரல, நீங்கள் வீட்டுக்கு போகலை, வீட்டுக்கு போய் கிளம்புனா லேட் ஆகும், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மதுரை போகிறீங்க, உங்கள் அப்பா கூட காரில், உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் திங்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, டீட்டெயில்ஸ் போதுமா? பார்வதி பல்ப் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறான். ஆதி பக்கத்தில் டேபிள் மேலே இருந்து எதையோ எடுத்து மறைச்சி வச்சுட்டு மறுபடியும் திங்க் பண்ணுறாரு. அட் ஹோம் ஐஸ்வர்யா ட்ராவல் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே அருண் கூட வரா. அகிலா ஹாலில் யாரையும் எதிர்பார்க்குற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. புருஷோத்தமன் வாக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வராரு. அருண் நேராக அகிலா கிட்ட போய், மா ப்ரோ கால் பண்ணினாரு, நைட் யாரோ பார்வதியை. அகிலா பார்வதின்னு சொன்ன உடனே புருவத்தை தூக்கி, நேற்று அண்ணி இப்போ பார்வதியாங்கிற மாதிரி பார்க்குறாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அகிலா அவனு கேட்க அருண், ப்ரோ கரெக்ட் டைமுக்கு போயிட்டாரு, ஸோ சேஃபாக இருக்காங்க. அகிலா தலையை மட்டும் மாட்டிட்டு மறுபடியும் வாசலை பார்க்குறாங்க. சுந்தரம் டிரைவர் யூனிஃபார்மில் உள்ளே வராரு. அருண் தயங்கிக்கிட்டே அம்மானு கூப்பிட அகிலா அருணை பார்க்குறாங்க. அது வந்துமா ப்ரோ. அகிலா: நான் யார்கிட்டேயும் எதுவும் கேட்கல, எனக்கு எந்த விதமான விளக்கமும் தேவையில்லை, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லவும் தேவையில்லை. புருஷோத்தமன் அகிலான்னு கூப்பிட அகிலா அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு வேகமாக எழுந்து மேலே போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ஆண்டின்னு கூப்பிட திரும்பி பார்க்குறாங்க. ஐஸ்வர்யாவை அப்போ தான் பார்க்குறாங்க, அவள் ட்ராவலுக்கு ரெடியான மாதிரி இருக்கா. அப்போ தான் லாஸ்ட் வீக் மதுரை போக பர்மிஷன் கேட்டது, பார்வதி அவளையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது ஞாபகம் வருது. இந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு 2 வருஷம் போல் இருக்குது. 2 நாளில் எவ்வளோ மாறிப்போச்சு. ஐஸ்வர்யா பர்மிஷன் கேட்கும்போது பார்வதி சுந்தரம் பொண்ணு, இப்போது அகிலா அந்த தாட்ஸ்லேருந்து வெளியே வர ரொம்ப லைட்டாக தலையசைக்கிறாங்க. ஐஸ்வர்யா கிட்ட எதுவும் சொல்லலை. அகிலா: சுந்தரம் நீ கூட்டிகிட்டு போ, நான் இப்போ வெளியே போகிற மனநிலைமையில் இல்லை, அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே இருந்தவங்களால் எதுவும் சொல்ல முடியல, சைலண்டாக கிளம்புறாங்க. அகிலா மைண்ட் 2 விதமாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரியும்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, வேண்டாம்னும் தோணுது. தெரிஞ்சால் அவங்க மேலே எல்லாம் அவங்க வச்ச நம்பிக்கை போயிடும், அதனால் எதுவும் யோசிக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆதி எப்படி தான் எண்ணத்துக்கு மாறாக நடந்துக்கிட்டார்னு அவங்களுக்கு புரியலை. அவர் கல்யாணம் தெரிஞ்ச பிறகும் ஆதி அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதத்தில் மாற்றம் எதுவும் இல்லை. ஏன்னா 2 நாளாக தன்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி பார்வதியை பார்த்துக்கிட்டாரு. இதுக்கு பெருமைப்படவா இல்லை பொறாமைப்படவான்னு தெரியலை அகிலாக்கு. ஆதி நேற்று பார்வதிக்கு ஆபத்துன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் போனது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்படி யோசிக்கும்போது மனசு பார்வதிக்காக ஆதி போகிறது இது ஃபஸ்ட் டைம் இல்லைன்னு சொல்லுது. இப்படியெல்லாம் யோசிக்கும்போது தன்னால் இனி ஆதி கல்யாணத்தை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. என்னதான் தாலி எடுத்து கொடுத்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் பார்க்குற மாதிரி வருமா? இதை பற்றி யோசிக்கும்போது கூடவே பார்வதியோட உயிர் மானம் இதை காப்பாற்ற அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னவாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அட் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பேப்பர்ஸ் வாங்கிட்டு பில் செட்டில் பண்ணிவிட்டு மதுரைக்கு போக பார்வதி இல்லை கன்சல்டன்ட் மிஸ்ஸஸ் பார்வதி ஆதித்யா தயாராக இருக்காங்க. அருண் புருஷோத்தமன்
பார்வதி ஐஷுவை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க. அருண், அண்ணி வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்க்க பயந்து தானே ஐஷு கூட போகிறீங்க? ஆதி, கரெக்டாக சொன்னடா, அவளை கேட்டால் ஃபஸ்ட் அசைன்மெண்ட் அது இதுன்னு சொல்லுவாள், நம்பாத. பார்வதி பாவமா புருஷோத்தமனையும் ஐஸ்வர்யாவும் பார்க்க மாமனார் மருமகளுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. புருஷோத்தமன், ஆதி அருண் என் மருமகளை கிண்டல் பண்ணாதீங்க, அவள் தைரியசாலி. அன்றைக்கி வனஜாக்கிட்ட எப்படி பேசுனா பார்த்தல, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அவளை அடித்து கூட இருப்பா என் மருமக. ஐஸ்வர்யா, ஆமாம் அங்கிள், இது பார்வதி தானான்னு எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. பார்வதிக்கு இவங்க பாராட்டி பேசுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. அதை ஆதி பார்த்துட்டு, போதும் போதும், உங்கள் பாராட்டை அப்புறம் வச்சுக்கோங்க, டைம் ஆகுது. பார்வதியை பார்த்து, பார்வதி பத்திரமா போயிட்டு வா, ஃபோன் ஆஃப் பண்ணாத, கையிலே வச்சுக்கோ, ஒழுங்காக சாப்பிடு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உனக்கு தெரியாத இடம் தனியாக எங்கேயும் போகாத, லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. அருண், ப்ரோ போதும் போதும், நீ பேசுகிறத பார்த்தா 2 வாரம் ஆகும் போல் முடிக்க. ஆதி ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளார, ஐஸ்வர்யா நானும் ஊருக்கு போகிறேன், உனக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு தோணலைல்ல, ஆதியை கிண்டல் பண்ணுற, போ வரும். ஐஸ்வர்யா கோச்சிக்கிட்டு வெளியே போகிறான். அருண், ப்ரோ ஃபஸ்ட்டு நாளே எனக்கு ஆப் வச்சுட்டியே. ஐஷு ஐஷுன்னு பின்னாடியே போகிறாரு, ஹாஸ்பிட்டல் அதனால் கத்தவும் முடியல பாவம். புருஷோத்தமன் இவங்க பண்ணுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆதி நான் காலில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. ஆதி அண்ட் பார்வதி மட்டும் இருக்காங்க. பார்வதி, அப்பா இங்கே வந்தும் என்னை பார்க்க வரலன்னு ஃபீல் பண்ண கூடாதுன்னு நல்லா பண்ணுறீங்க மாமா. ஆதி அவள் கன்னத்தை பிடிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா, என்னை நினச்சி ஃபீல் பண்ணாத, அம்மாவை நான் பார்த்துக்குறேன், உங்கள் அப்பா எதுவும் சொன்னால் ரியாக்ட் பண்ணாத, புரியுதா? ஜாக்கிரதையாக இரு, சொல்லிக்கிட்டே நெத்தியில் முத்தம் தராரு. பார்வதி சிரிச்சுக்கிட்டே, ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் பிள்ளையை அனுப்புகிற அம்மா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குமாம்மா. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் டைம் உன்னை தனியாக அனுப்புகிறேன்ல, எனக்கும் என் குழந்தைய அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது, இதுவரை நான் தான் வெளியே போவேன், நீ ஃபீல் பண்ணுவ, இப்போ ஃபஸ்ட் டைம் நீ போகிற, சொல்லிக்கிட்டே பெருமூச்சு விடுறாரு. பார்வதி சிரிச்சுக்கிட்டே ஆதிக்கிட்ட இருந்து விலகி தூரம் போக, ஆதி அவ கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் கன்னத்தை பிடிக்கிறாரு. பார்வதி, மாமா டைம் ஆகுது, என்ன பண்ணுறீங்க? ஆதி, அம்மா குழந்தைக்கு பாய் சொல்லுச்சு, புருஷன் பொண்டாட்டிக்கு சொல்ல வேண்டாமா? பாரு என்னன்னு பார்க்க, அவள் வலது கணத்தில் ஒரு முத்தம் கொடுத்து, இது என்னை நீ மிஸ் பண்ணாமல் இருக்க. பாரு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளார, இடது கணத்தில் ஒரு முத்தம் கொடுத்து, இது என்னை ரொம்ப மிஸ் பண்ணணும். அதுக்கு பார்வதி ஆதி கண்ணை பார்க்க, ஆதி அவ மூக்க பிடிச்சி, ஒன்றும் புரியலையா? என்னை மிஸ் பண்ணால் ஒர்க் சரியாக பார்க்க மாட்டேன், அதான் மிஸ் பண்ணாமல் இருக்க ஒன்று, என்னை மிஸ் பண்ணலனா சீக்கிரம் என்கிட்ட வரமாட்டேன், ஸோ என்னை நீ ரொம்ப மிஸ் பண்ணணும், புரியுதா? பார்வதி தலையை மட்டும் மாட்டுறா. இப்போ நீ மாமாவுக்கு என்ன பண்ணுறனா? மாமாவுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னே கால் வருது. அருண் கால் பண்ணி அட்வைஸ் போதும், சீக்கிரம் வான்னு சொல்ல, ஆதி கடுப்பாக வரேன்னு கால் கட் பண்ணுறாரு. அருண் பண்ண ஃபோன் காலில் பாரு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா. ஆதி, இதுக்கு மேலே நம்ம போகலன்னா அவனே உள்ளே வந்துடுவான், வா போகலாம். பார்வதி அக்கௌண்ட்டில் 2 கிஸ் க்ரெடிட் ஆகியிருக்கு, ஆனால் ஆதி அக்கௌண்ட்டில் தான் நில் பேலன்ஸ். பாவம். ரெண்டு பேரும் வெளியே வர அருண் அவங்கள பார்த்து, ப்ரோ அண்ணி மதுரைக்கு தான் போகிறாங்க, மாஸ்க் போகிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்ப போல. ஆதி அருண் மறைக்கிறாரு. ஐஸ்வர்யா காரில் வெயிட் பண்ணுறா.
பாரு கார்கிட்ட வந்து அப்பாவை பார்க்க அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு. பார்வதி ஃபேஸ் மாறுது. ஆதி இதை கவனிச்சிட்டாரு. அவகிட்ட வந்து கை கொடுத்து பார்வதி ஆதித்யாவுக்கு ஃபஸ்ட் அசைன்மெண்ட் ஆல் தி பெஸ்ட்னு சொல்கிறாரு. பார்வதி கொஞ்சம் நார்மலாக ஆகிறா. ஐஸ்வர்யா லைட்டாக சிரிச்சுட்டு, பயப்படாதீங்க ஆதி, உங்கள் பார்வதியை நான் பத்திரமாக திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறேன். கார் ஃப்ரண்ட்டில் உட்கார போன பார்வதியை கூப்பிட்டு பின்னாடி தான் பக்கத்தில் உட்கார சொல்கிறா. நீயே இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்க, பத்தாததுக்கு ஒருத்தர் உன்னை கொலை பண்ண வந்திருக்கான், நியாயமாக பார்த்தா நீ ரெஸ்ட்டாக இருக்கணும், அதான் இங்கே ஃப்ரீயாக இருக்கும்னு கூப்பிட்டேன், அதோட உன்கிட்ட நிறையா பேசணும் அப்படின்னு சொல்ல பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். சுந்தரம் கொலை முயற்சின்னு கேட்டு தடுமாறினாலும் சைலண்டாக கார் எடுக்கிறாரு. எல்லாரும் பாய் சொல்கிறாங்க. ஆதி முகம் மறையிற வர பாரு அவரையே பார்க்குறா. சுந்தரம் ஐஸ்வர்யாவை மட்டும் நம்பி அவளை தனியாக அனுப்புனது சரியான ஆதி யோசிக்கிறாரு. கார் தூரம் போக போக மனசு பாரமாகுது. கல்யாணமாகி ஒரு வருஷம் தனியாக தான் இருந்தாங்க. அவ்வளோ வழி தெரியல. ரெண்டு நாள் ஒன்றா இருந்து பிரியும்போது ஒரு வருஷ பிரிவை விட அதிக வழியை கொடுக்குது. தொடரும்.